இந்த நிகழ்ச்சி ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது தேவன் சொல்கின்ற அனைத்துக்கும் கீழ்ப்படியும் விருதையும் உள்ளவர்களாய் இருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட செவிகளை கொண்டு தெய்வ சத்தத்தை கேட்க முடியாது சரி நான் இன்று உங்களோடு தெய்வீக வழி நடத்துதல் அல்லது தெய்வ சத்தத்தை கேட்பது என்ற தலைப்பில் பேச போகிறேன் இது முக்கியமான குறிப்பு நாங்கள் பெறும் ஜெபக்குறிப்புகள் முதன்மை பெறுவது தங்கள் பிள்ளைகளுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் ஜெபிப்பது தான் கர்த்தருக்குள் வாழாத தங்கள் பிள்ளைகளைப் பற்றி தங்கள் பெற்றோருக்குள்ள கரிசினியை நாங்கள் அறிகிறோம் அதற்கு அடுத்து வருவது வழி நடத்துதல் வாழ்க்கையில் சவால்களை சந்திக்கும் நேரங்களில் அவர்களுக்கு வழி நடத்துதல் என்பது மிகவும் தேவையான ஒன்று இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய வழிநடத்துதல் தேவை என்று உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும் சரி ஏறத்தாழ எல்லோருக்கும் இந்த தேவை உள்ளது அவருடைய வழிநடத்தல் நமக்கு எப்போதும் தேவை ஏதோ ஒரு நேரத்தில் மாத்திரமல்ல நம் வாழ்நாள் முழுவதிலும் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் தேவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் நம் வாழ்வில் அவர் வழிநடத்துதல் தேவை தேவ சத்தத்தை எப்படி கேட்பது என்று உங்களிடம் நான் பேசுவதற்கு முன்பாக கீழ்ப்படுதலை பற்றி பேச விரும்புகிறேன் அதாவது அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்கள் மனதில் தீர்மானிக்காமல் நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டு எந்த பயனும் இல்லை தேவன் எதை சொன்னாலும் செய்ய வேண்டும் அவர் செய்ய சொல்வதையெல்லாம் நீங்கள் விரும்புவீர்கள் என்று நான் சொல்லவில்லை அதை செய்யாத படிக்கு நமக்குள் சில போராட்டங்கள் வரும் அதை மாம்சத்தின் பாடுகள் என்று நான் சொல்வேன் பாடுகள் என்றால் யாருக்கும் பிடிக்காது ஆனால் தேவனுக்குள் பெருக வேண்டுமென்றால் சிறிது மாமிசம் மடிய வேண்டும் யோவான் சொன்னார் அவர் பெருகவும் நான் வேண்டும் வேண்டுமென்றார் தேவனுக்கு செவி வேண்டும் என்று நம் மனதிற்குள் தீர்மானிக்காமல் இதுவரை செய்து வந்ததையே செய்து கொண்டு தேவனுக்குள் பெருகி விடுவோம் என்று எதிர்பார்ப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள பசி தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் தேவன் எப்போதும் சரியானதை சொல்வார் நாம் ஒத்துப் போகாவிட்டால் தவறான வழியில் நடந்துவிடுவோம் தேவன் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையை சரியான திசையில் நடத்த முடியும் நான் சொல்வதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் உங்களிடம் ஒன்றை செய்யும்படியும் அல்லது விட்டுவிடும்படியும் சொல்வாரே என்றால் அது முற்றிலும் உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே தேவன் நல்லவர் என்றும் நம்மை நேசிக்கிறார் என்றும் நாம் விசுவாசித்து அவர் நம்மிடம் ஒன்றை விட்டுவிடும்படி சொல்லியும் அதை விட இருந்தால் முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்படியவில்லை இரண்டாவது அதை நாம் தொடர்ந்து செய்வதால் நம்மை நாமே கொண்டு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாமல் தவித்து கொண்டே இருப்போம் நல்ல வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய சரியான காரியங்களை செய்வதற்கு நாம் நம்மை அறியாமல் மறுக்கிறோம் ஒரு கருத்தரங்கில் பங்கு பெற்ற ஒரு பெண்ணை நினைவு கூறுகிறேன் அடிக்கடி இதை பற்றி கூறினாலும் இது தொடர்ந்து என்னை ஆச்சரியப்பட வைக்கிறது ஒரு விருந்தோடு கூடிய கருத்தரங்கில் பல வட்ட மேஜைகளை சுற்றி பல பெண்கள் அமர்ந்திருந்தார்கள் ஒரு மேஜையில் எட்டு பேர் என்ற அளவில் பலர் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டே தங்கள் கருத்துக்களை பரிமாறினார்கள் நான் பேசிய தலைப்பெனுக்கு நினைவில்லை ஆனால் கூட்ட இறுதியில் இந்த பெண் என்னிடம் வந்து சொன்னால் என் பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது நான் கேட்டேன் சரி உன் பிரச்சனைதான் என்ன அவள் சொன்னாள் நானும் உங்களைப் போல் பாலியல் கொடுமைக்கு ஆளானவள் தொடர்ந்து சொன்னால் நம் வாழ்வில் நடக்கும் பல காரியங்கள் தற்செயலாகத்தான் நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அது தேவன் இடைப்படும் காரியங்கள் என் மேதையில் அமர்ந்திருந்த எல்லோருக்கும் என்னை போன்ற பின்னணி தான் இருந்தது ஆனால் அவர்கள் எல்லோரும் தேவன் சொன்னதை கேட்டு அவர்களுடைய மன காயங்களில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து அவள் சொன்னால் அவர்கள் சொன்னதையே தான் தேவன் எனக்கும் சொல்லி வந்தார் அவர்கள் அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள் ஆனால் நான் கீழ்ப்படியவில்லை என்று கூறினாள் இது உங்கள் ஆழ்மனதில் பதியட்டும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நீங்கள் கைகளை தூக்க வேண்டாம் மீண்டும் சொல்கிறேன் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது ஒன்றை செய்ய வேண்டாம் என்று உங்களிடம் சொல்லிய பிறகும் அதை இந்நாள் வரை செய்யாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் வரட்டு தைரியத்தோடு உங்கள் வாழ்க்கையை இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் பலர் அப்படித்தான் உள்ளீர்கள் அதை மனப்பூர்வமாக உணர்ந்தவர்கள் இப்போது கைத்தூக்கலாம் சரி ஒன்று தெரியுமா உங்களை புண்படுத்த இதை சொல்லவில்லை தேவன் சொல்வதை நீங்கள் செய்யும் வரை இருக்கும் பிரச்சனைகளில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் கடினமாக மாறும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது நல்லது ஆனால் அவர் சொல்வதை நான் செய்யாதவரை எங்கும் முன்னேறி செல்ல முடியாது கண்டிப்பாக முடியாது சிலர் இங்கு மனக்குழப்பத்தோடு அமர்ந்திருப்பீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது இருந்தாலும் யாரோ என்னமோ பேசுகிறார்கள் என்ற எண்ணத்தில் திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடாது இல்லையா ஆகவே இன்றைக்கு கீழ்படுதலை குறித்து நாம் சற்று பேசப் போகிறோம் இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் ஆனால் வேத வசனம் அதை மாத்திரம் சொல்லவில்லை அது அந்த வசனத்தின் ஒரு பகுதி ஆனால் முழு வசனம் என்ன சொல்கிறது தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் நாம் கீழ்ப்படியாமையில் இருக்கும் வரை பிசாசின் வல்லமையின் மேல் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை நான் அறியாமையில் தவறு செய்தபடியால் தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராகியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவிக்கற்ற வைராகியம் அல்ல எப்படியென்றால் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் தேவன் நல்வழியை காட்டியவுடன் மனம் திரும்பி அதில் நடக்க ஆரம்பித்தார் ஆக நீங்கள் செய்கிற தவறை அறியாமையில் செய்து கொண்டிருக்கும் வரை தேவன் தன் கிருபையை கூட்டிக் கொடுப்பார் ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் திருச்சபை ஆராதனையிலும் வேதாகமத்தை வாசித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளும் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை மாத்திரம் கேட்கவில்லை அதை செயல்படுத்தும் பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் இன்று நீங்கள் சில காரியங்களை தெளிவாக கேட்டிருக்கிறீர்கள் ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்த தவறையே செய்து வருவீர்கள் என்றால் அதன் விளைவுகளையும் விரைவில் சந்திக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் சரியா தேவன் இரக்கம் உள்ளவர் என்று நினைத்தேன் அவர் இரக்கம் உள்ளவர்தான் ஆனால் தன்னையே புண்படுத்தி கொண்டிருக்கும் ஒருவனை அதை செய்யாமல் தடுப்பதும் தேவ இறக்கம்தான் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் ஓடிப்போவான் பிசாசு எப்போதும் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான் என்றால் அவன் நம்மி பிசாசின் பிரச்சனை இல்லாவிட்டால் தான் நீங்கள் சற்று விழித்து எழும்ப வேண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் அவனுக்கு பிரச்சனை கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் ஆகவே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு துரிதமாக நீங்கள் கீழ்படியும் போது பிசாசு உங்களின் மேல் எந்த வல்லமையும் இல்லாதவனாய் காணப்படுவான் தேவன் சொல்வதற்கு துரிதமாக செயல்படுங்கள் பிசாசு உங்கள் மேல் எந்த வல்லமையும் இல்லாதவனாய் காணப்படும்போது தேவன் சொல்லுவதற்கு துரிதமாக செயல்படுங்கள் இந்த தலைப்பை நான் தொடர்ந்து பேசும்போது தேவ உற்சாகத்தை உணர்கிறேன் இங்கு சிலர் உற்சாகம் அடைகிறீர்கள் ஆனால் பலர் இன்னும் என்னை பார்த்து சிரிக்கலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறீர்கள் ஏசையா ஒன்று பத்தொம்போது சொல்கிறது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் கேளுங்கள் நாம் எல்லோரும் மனம் திரும்ப தயார் ஆனால் இங்கு வசனம் என்ன சொல்கிறது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் வருகின்ற வாரங்களில் தேவன் செய்ய போகிற காரியங்களை குறித்து நான் உற்சாகம் அடைகிறேன் செய்தியை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் பின்னர் சில வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு அனுப்புவார் அது புது செய்தியாக உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த செய்தியை பத்து வாரங்களுக்கு தொடரும் என்று நினைக்கிறேன் சரியா சரி ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு முதல் ஒன்பது வரை இது ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த கதை அது சொல்கிறது இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இங்கு ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்றார்கள் முதலாம் விரிவாக்கப்பட்ட வேதாகமும் இதை குறித்து இப்படி சொல்கிறது பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாக கோரேசு மன்னன் செய்யும்படி கட்டளையிட்ட பின்பும் இது கட்டுவதற்கான நேரமில்லை என்று ஜனங்கள் கூறினார்கள் பதினெட்டு வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதர்சி செய்யும்படியாக கூறிவிட்டான் பதினெட்டு வருடங்களாக கீழ்படியாமையில் இருந்தார்கள் அவர்கள் கீழ்படியாமல் இருந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன என்று நான் சொல்கிறேன் நாமும் சில நேரங்களில் செய்கின்றோம் தேவனை நேசிக்கும் நல்ல இருதயமுள்ள உள்ள ஜனங்கள் கூட சாக்கு சொல்லுகின்றார்கள் அது சற்று கஷ்டத்தை கொடுத்தால் கூட போதும் நேரம் வரவில்லை என்று நாம் கூறுகிறோம் காலத்தை கடத்துவது ஆபத்தானது அதில் இருக்கும் வஞ்சனை என்னவென்றால் காலம் கடத்துவது கீழ்படியாமை என்று நாம் உணராமல் இருப்பதுதான் பின்பு செய்யலாம் என்று விட்டுவிடுகிறோம் புரிகிறதா அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் யோசனையும் நமக்கு உண்டு ஆனால் அதை பிறகு செய்யலாம் என்று தேவன் உங்களுக்கு சொல்லாத பட்சத்தில் அதை நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு பெயரும் ஒரு விதத்தில் கீழ்படியாமைதான் அலலூயா ஆனாலும் மாகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ தேவன் என்ன சொல்கிறார் என்றால் நான் என் வீட்டை கட்ட சொன்னேன் நீங்களும் உங்கள் வீடுகளை கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் இதன் சாராம்சம் என்ன நாம் நம் சொந்த வேலைகளில் பெருகுவதை காட்டிலும் தேவராஜ்யத்தை கட்டும் பணியில் துரிதமாய் இருக்க வேண்டும் இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் வழிகளை கவனியுங்கள் உங்கள் நடத்தை பற்றி சிந்தனையுடன் சிந்தியுங்கள் நீங்கள் நடவு செய்துள்ளீர்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை ஆக மொத்தத்தில் கடைசி பகுதி என்னவென்று எனக்கு இன்னும் சரியாக புரியவில்லை ஆனால் பைபிளில் இருக்கிறது இது தேவ வார்த்தை அதற்காக நீங்கள் எல்லோரும் சென்று மது அருந்துங்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இது எப்படியோ புரியாத புதிர் நீங்கள் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தை தடை செய்து வைத்திருக்கிறார் அப்படி நீங்கள் உணர்ந்தது உண்டா நான் என்ன செய்தாலும் கூடி வர மாட்டேங்குது பல வருடங்களுக்கு முன்பாக தேவிடம் சொன்னேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை சேமித்து வைத்தாலும் ஏதாவது வந்து விரயமாகி விடுகிறது இங்கு இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கையில் எதுவும் தங்குவது இல்லை எப்போதும் பற்றாக்குறை 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 தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பதில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் தினமும் ஒரு முறையாவது உங்களுடன் நீங்கள் கலந்துரையாடுங்கள் அவ்வப்போது நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் நல்லது உங்கள் நேரத்தை எப்படி செலவிடுவது என்று யோசியுங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு காரியங்களை செய்து வருகிறீர்கள் என்பதை முதலில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை திட்டவட்டமாக செய்ய வேண்டும் என்று எந்த உந்துதலும் உங்கள் இருதயத்தில் இல்லையே ஆனால் மற்றவர்கள் கோபித்துக்கொள்ளக்கூடாது என்று அபிஷேகமே இல்லாத காரியங்களை தொடர்ந்து செய்கிறீர்களே அதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த கிருபையும் இல்லை அதை செய்யவும் உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை இதுவும் தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாமைதான் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமென்றால் சிலரை பிரியப்படுத்துவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஆமே ஓ எல்லாருக்கும் நம்மள பிடிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாரும் ஒத்து போயிட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆனால் பிசாசானவன் அதை செய்வதற்கு அனுமதிக்கப் போவதே இல்லை ஏனென்றால் நாம் ஜனங்களுடைய அங்கீகரிப்புக்காக மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் யாராவது ஒருவரைக் கொண்டு முரண்பட வைத்து தேவன் நாம் செய்ய நினைத்த காரியங்களை செய்யாமல் முரணான காரியங்களை செய்வதற்கு நம்மை நிச்சயமாக தூண்டுவான் அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை சிலருக்கு இந்நாளில் மிகவும் அவசியமாக இருக்கிறது ஆமே சுருக்கமாக இதை சொல்கிறேன் போதிக்கும் ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தபோது நான் வளர்ந்த சமுதாயத்தில் பெண்ணானவள் களப்பணியில் ஈடுபடவில்லை என்னோடு இருந்த யாருமே தேவ சத்தத்தை கேட்பதை பற்றி பேசியதில்லை தேவன் என்னோடு பேசினார் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று நான் சொன்னபோது என்னை திருச்சபையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள் ஓரிருவரை தவிர நான் எல்லா நண்பர்களையும் இழந்தேன் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எனக்கு எதிரானார்கள் எனவே வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன் தேவன் கட்டளையிட்ட காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நான் கேட்கிறேன் எத்தனை பேருக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை சரி உண்மையான ஆசையா சரி அப்படி என்றால் சில காரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் கடினமான காரியங்களை கடந்து செல்ல வேண்டும் கடினமான தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இது நடந்தது நான் சொன்னால் நீங்கள் எல்லோரும் சிரிப்பீர்கள் என் மகளிடம் சொன்னேன் நான் ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முழுமையாக அடிமையாகிவிட்டேன் விட்டேன் அதற்கு அவள் சொன்னால் அதுதான் எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே நாம் எல்லோரும் சிறு காரியங்களுக்காக மனம் வருந்துகிறோம் கொஞ்சம் குளிரானால் கஷ்டப்படுகிறோம் வெப்பமதியத்தால் கஷ்டப்படுகிறோம் லிஃப்ட் சரியாக வேலை செய்யாவிட்டால் கடையில் கஷ்டப்படுகிறோம் கூட்ட நெரிசல் இருந்தால் கஷ்டப்படுகிறோம் நமக்கு முந்தைய தலைமுறை எப்படி மகிழ்ச்சியாக முன்னேறினார்கள் உழைத்தார்கள் என்று மறந்துவிட்டோம் விட்டோம் என்பதுதான் உண்மை நாம் தொட்டா சினிங்கி அல்ல முதுகெலும்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் பலனடைந்து கர்த்தர் சொன்ன எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற தீர்மானம் தீர்மானித்தவர்களாக இருக்க வேண்டும் நான் கைவிடப் போவதில்லை சாத்தானே அந்த எண்ணத்தை நீ மறந்துவிடு நான் முயற்சியை விடப்போவதே இல்லை முயற்சியை எந்த காலத்திலும் கைவிடப்போவதில்லை தெய்வ தேவ மற்றவர் சுதந்திரிக்க என்றால் என்னாலும் சுதந்திரிக்க முடியும் வசனம் ஏழு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வசனமிட்டு நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்த ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் வசனம் ஒன்பது அதிகமாக வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம் நான் அதை ஊதி போடுகிறேன் எத நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே இத நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆமே நான் சொல்வது சிலருக்கு இப்பொழுது சஞ்சலத்தை கொடுக்கப்போகிறது போகிறது நீங்கள் மிக தாராளமாக கொடுக்கிறவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு சபையில் அங்கமாக இருந்து ஊழியங்களை செய்ய வேண்டும் என்றால் தாராளமாய் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கும் தேவைப்படுவோருக்கும் உதவாத சபை உண்மையான திருச்சபையே இல்லை நாம் எல்லோரும் ஒன்று கூடி நலன் விசாரிப்பு என்று நமக்குள் ஒரு சிறிய ராஜ்யத்தை கட்டுவோம் என்றால் தேவ நோக்கத்தை நாம் தவறவிட்டோம் உலகம் எப்படி மாறும் நாம் அங்கு சென்று அதன் நடுவில் செயல்பட்டு அவர்களை நேசிக்க வேண்டும் அந்த ஒரு காரியம்தான் அந்த ஒரு காரியம்தான் மாற்றத்தை கொண்டு வரும் அது அவர்கள் மத்தியில் இல்லை கண்டிப்பாக இல்லை முக்கியமாக முக்கியமாக விரோதிகளை நாம் நேசிக்க வேண்டும் ஆஹா சிலருக்கு இப்பவே அது கஷ்டமா இருக்கும் போல இருக்கே நீங்கள் சரியாக செவி சாய்த்தால் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை சரியாக நடத்த ஒருவரிடம் சென்று உதவி செய்யும்படி தேவன் பேசுவார் நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா பாருங்க கிறிஸ்தவர் என்பதை அப்படித்தான் நிரூபிக்க முடியும் காரில் ஒட்டியிருக்கும் வசனம் கழுத்தில் தொங்கும் சிலுவை டாலர் இதையும் தாண்டி செயல்பட வேண்டும் நீங்கள் இன்னார் என்று சொல்வதை செயலிலும் காட்ட வேண்டும் எல்லோரும் தானாகவே நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்றால் பிரசங்கத்திற்கு அவசியமே இல்லை ஜனங்கள் நம்மிடம் தங்கள் பிரச்சனைக்கான பதில்களை தேடுவார்கள் ஐந்து எட்டு அவர் குமாரனா இருந்தும் இது இயேசுவை பற்றி பேசுகிறது தன் பிதாவினிடத்தில் கீழ்ப்படியாதவராக இருந்ததே இல்லை ஆனாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் இது சுவாரஸ்யமாக எனக்கு இருக்கிறது இப்படியாக தவறாக இருந்ததே இல்லை ஆனால் கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை கடினமான காரியங்களுக்கு கடினமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுப்பதினால் கண்டறிந்தார் ஆகவே செய்வதற்கு சுலபமாக இருக்கும் காரியங்களை அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த காரியங்களை செய்வதனால் நீங்கள் விட்டு கொடுப்பதையோ கீழ்ப்படிதலையோ கற்றுக்கொள்ளப் போவதே இல்லை தேவன் உங்களை சோதிக்க மாட்டார் என்று நினைக்காதீர்கள் நான் ஒன்றை கூறுகிறேன் பலர் இந்நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் பலர் சோதனைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெற்று விடுங்கள் இல்லாவிட்டால் அதை நீங்கள் மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆவியானவர் பள்ளிக்கூடத்தில் யாரும் ஃபெயில் ஆக முடியாது நீங்கள் பாஸ் ஆகும் வரையில் மறுபடியும் 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 தேர்வை சந்திக்க வேண்டும் அமேன் ஒரு கதையை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் கல்பதித்த வளையல் ஒன்றை ஒருவர் எனக்கு தந்தார் அதை ஒருவர் கொடுத்தாரா அல்லது வாங்கினேனா என்று எனக்கு நினைவில்லை அது மிக அழகாக இருந்தது எனக்கு மிகவும் பிடித்தமான வளையல் அது அதை என் ஆராதனை குழுவில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் கொடுக்கும்படி தேவன் என்னிடம் கூறினார் அதை கொடுப்பதற்கு எனக்கு மனம் இல்லை ஆகவே பிடிக்காத பொருளாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தாராள மனதுள்ளவள் என்று கருதி நான் நல்லவள் கீழ்படுதல் உள்ளவள் என்று சொல்லி கொடுத்திருப்பேன் தாவீது சொன்னார் நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கத்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் நானோ அந்த பழைய வளையலை கொடுக்க மனமில்லாமல் சாக்கு சொன்னேன் அவள் வெள்ளி அணிய மாட்டாள் தங்கம் தான் அணிவாள் என்று நினைக்கின்றேன் அவள் மெல்லிய உடலமைப்பு உள்ள பெண் நான் சொன்னேன் அவள் கையில் இருந்து அது வழிக்கு கீழே விழுந்துவிடும் ஆகவே வேண்டாம் என்றேன் எத்தனை பேர் தேவன் ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்யும்படி சொல்லிக்கொண்டே இருப்பதனால் கடைசியில் இதை ஒரு வழியாக செய்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு தான் அந்த வளையலை நான் கொடுத்தேன் இருந்தாலும் அதை நான் கொடுக்கும்போது இந்த வளையல் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த ஒரு வளையல் அதை கொடுப்பதற்கு எனக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது ஆனாலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதால் இப்போது கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுத்தேன் இந்த வாய்ப்பாடு சில வாரங்களாக அவளை பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்வேன் எனக்கு பிடித்த ஒன்றை கொடுப்பது எவ்வளவு கடினமாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வளையல் ஒரு நாள் அதை அவள் என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டாள் அவள் சொன்னால் தேவநதி உன்னிடம் திருப்பி கொடுத்து விடு என்று சொன்னதை போல் உணர்ந்தேன் என்று நான் யோசித்தேன் ஓ ஜாய்ஸ் 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 இதில் சுவாரஸ்யம் என்னென்னா அந்த வளையல் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நான் மறுபடியும் அந்த வளையலை ஒரு முறை கூட இன்று வரை அணியவே இல்லை தேவன் கற்பித்த பாடம் என்ன தெரியுமா ஒரு பொருள் மீது என் கையை நான் வைத்துவிட்டால் அது இனி உன்னுடையது அல்ல இப்போது கேளுங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வைத்திருந்தால் அதை அனுபவிக்கவும் உங்களால் முடியாது தேவன் உங்கள் வாழ்வில் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த விரும்புகிறார் முதலாவது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள் பின்பு அவர் சொல்லுவதை செய்வதற்கு மனம் உள்ளவர்களாய் இருங்கள் தேவ சத்தத்தை கேட்பது எப்படி என்பதை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் வார்த்தையை தியானிப்பதாலும் தொடர்ந்து வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாகவும் கற்றுக்கொள்வோம் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது